வணக்கம் நண்பர்களே, இது நம்ம தையல் துறையின் கேள்வியும் விடயமும் 10வது பகுதியில் இருக்கோம். 10 இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருக்குது. 10வது பகுதிக்கு வந்துட்டோம். 10 100 ஆகணும், 100 1000 ஆகணும். எப்படி நம்ம வளர்ந்து போயிட்டே இருக்கணும், நிறைய கேள்வி நிறைய பேருக்கான விடயம் கொடுக்கணும் அப்படிங்கிறத என்னோடய நோக்கம், அதான் ஆசை. இப்போ நம்ம வந்து சகோதரி ஒருத்தவங்க கல்வி கேட்டிருக்காங்க, அந்த கேள்வியை உள்வாங்கிக்கலாம். சோல்ற பற்றின கேள்வி ரொம்ப நிறைய பேருக்கான பிரபலம் இருக்குது. இந்த மாதிரியான பிரபலத்தில் நிறைய பேர் இருக்காங்க. அந்த சோல்ற பிரச்சனை அதை பற்றி கேட்டிருக்காங்க, கேள்வி கேட்போம். ஹலோ சார், நான் கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன். என்னோட பேர் சூர்யா. எனக்கு ஒரு டவுட் இருக்கு. ஆக்சுவலாக பிளவுஸ், அதாவது ஷோல்டரை பற்றின டவுட். எல்லாருக்குமே ஷோல்டர் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. சிலருக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கும், சிலருக்கு சரிவாக இருக்கும், சிலருக்கு அதிக சரிவாக இருக்கும். ஸோ அதுக்கும் பிளவுஸ் கட்டிங்க்கும் கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி நம்ம கட்டிங் பண்ணி தான், பிளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ணி தான் கொடுக்க வேண்டி இருக்கும். அதை பற்றின ஒரு வீடியோஸ் போட்டிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷோல்டர் சரிவு, ஷோல்டரை பற்றி, ஏன்னா எனக்கு வந்து ஷோல்டர் வந்து சரிவாக தான் இருக்கும். ஆம்பூல் கிட்ட சுருக்கமும் வர்றது. ஆம்பூல் சுருக்கத்துக்கான வீடியோஸ் நீங்கள் நிறைய போட்டிருந்தீங்க, அதை நான் பார்க்கவும் செஞ்சிருந்தேன். ஆனால் எனக்கு என்னவோ அந்த ஷோல்டர் சரிவுக்கும் ஆம்பூல் சுருக்கத்துக்கும் கூட ஏதாவது கனெக்ஷன் இருக்குமானு ஒரு டவுட் இருக்கு. ஏன்னா நான் வந்து ஒரு நிறைய பிளவுஸ் தைச்சிருக்கேன், எல்லா பிளவுஸ்லேயுமே எனக்கு அந்த ப்ராப்ளம் வந்திருக்கு. ஆக்சுவலாக எனக்கு ஷோல்டர் சரிவாக இருக்கிறதுனால நான் நிறைய கரெக்ஷன் பண்ணியுமே எனக்கு அந்த ப்ராப்ளம் இருந்திருக்கு. ஆக்சுவலி நாளா போட்டு பங்கு போட்டு பண்றது, அதுக்கப்புறமா நீங்க கொடுத்த வீடியோஸ் பார்த்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணதுன்னு ஒரு 2-3 டைப்ஸ்ல நான் கொஞ்சம் எனக்கு பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி போட்டிருக்கேன். எல்லாத்துலயுமே அந்த ப்ராப்ளம் இருந்திருக்கு சார். அதனால அந்த ஷோல்டர் பத்தி சொன்னீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ இந்த சகோதரி வந்து நம்ம கேட்டிருந்தது என்ன அப்படின்னா, இந்த ஷோல்டர் வந்து சரிவா இருக்கு, அதனால ஷோல்டர் சரியாக உட்கார மாட்டுது. இப்போ அது இறங்கும்போது இந்த இடத்துல வந்து மடிப்பு வருது. இங்கெல்லாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது சமமாக இப்போ இருக்குது. இது வந்து பொம்மைக்கு தைக்கிறது, வேறு ஒரு கஸ்டமருக்காக தைச்சது நம்ம பொம்மைக்கு போட்டிருக்கோம், சரிங்களா. இப்போ இதுலேயே வந்து இந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இப்போ இந்த இடத்துல லேசாக லூஸ் இருக்க மாதிரி இருக்குது. இது வந்து இப்போ அவங்க பாடிக்கு போடும்போது கரெக்டாக இருக்கும். ஆனால் இந்த ஷோல்டர் இப்படி இருந்தால், இந்த நெக்கெலாம் கரெக்டாக இந்த இடத்துல பழிஞ்சிருந்தா, இது ஃபிட்டிங் அப்படி இருந்தால் ஓகே. இப்போ அவங்க சொல்ல வர கேள்வி என்ன, நம்ம உள்வாங்கியிருக்கோம் அப்படின்னா நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவங்க கேட்ட கேள்வியில் இப்படி ஷோல்டர் கிராஸாக இருக்கிறதுனால, அவங்களுடைய ஷோல்டர் வந்து இப்படி கிராஸாக இருக்கிறதுனால இப்படி இறங்குது. இறங்க இங்கே மடிப்பு வருது பார்த்திங்களா. இப்படி இறங்க இப்போ இங்கே மடிப்பு வருது. இந்த மாதிரி மடிப்புகள் அப்படி இந்த இது வந்து இந்த சுருக்கம் அதிகமாகும், இந்த சுருக்கம் வந்து அதிகமாகும் இப்படி இறங்குறதுனால. அப்போது என்ன இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு கேட்குறாங்க. நார்மலாக இருக்கிறவங்களுக்கே வந்து இந்த ஷோல்டர் பிரச்சனை வந்து நிறைய பேருக்கு வருது. நார்மலான ஷோல்டருக்காரங்களுக்கே இந்த ஷோல்டர் இறங்குது அப்படின்ற அந்த கணக்கீடுனால இறங்குதுன்னு சொல்லி வருது இல்லையா. நம்ம பேக் நெக்கு லோவாக வரதுனாலையோ, அந்த ஷோல்டரோட கணக்கு சரியாக வைக்காதனாலலாம் நம்ம இந்த ஷோல்டர் பிரச்சனையை பற்றி பெருசாகவே நிறைய விஷயங்கள் போட்டிருக்கோம். இந்த ஷோல்டர் ப்ராப்ளத்தை பற்றி தனியாக போர்டில் வந்து மார்க் போட்டிருக்கோம். அப்புறம் வந்து தனியாக ப்ளவுஸ் வச்சு நம்ம கட் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் போடும்போது எல்லாமே ஷோல்டர் கணக்கீடு வந்து சொல்லிட்டு தான் வரேன். நிறைய நம்ம போட்டோம். சரி, இப்போ நம்ம அதை தான் இவங்க கேள்விக்கு இந்த கிராஸ் ஷோல்டருக்காரங்களுக்கு இதுக்கு ஒரு இது நம்ம சொல்லுவோம். இதனால் நிறைய பேருக்கு அது தெளிவுபடுத்தட்டும். ஏன்னா நிறைய பேர் ஒரு சில பாடிக்காரங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இருக்காங்க. இப்போ அந்த மாதிரி இறங்குறதுனால அந்த அவங்களுக்கு அந்த பிரச்சனை வருது அப்படின்னா, நம்ம வந்து இப்போ நேராக வைக்கிறோம், இப்படி நேராகவே வச்சிடறோம். ஒரு குறிப்பிட்ட கணக்கு நம்ம வைப்போம். இங்கே வந்து ஃபுல் ஷோல்டர் வந்து 16-17னா நம்ம வந்து மைனஸ் பண்ணுறோம் இல்லையா. பேக் நெக்கு எவ்வளோக்கு எவ்வளோ இறங்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி மைனஸ் பண்ணிகிட்டே இருப்போம். அதை நான் சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் முதல்ல அதை கவனிச்சிக்கோங்க, ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது, நம்ம உள்ளே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இந்த ஏவை வந்து ரொம்ப உள்ளே கொண்டு வரக்கூடாது. இந்த நெக்கோட அகலம் இருக்குல்ல, நம்ம வந்து ஏன்னு சொல்லி அந்த இடத்த சொல்லுவோம். எப்படி ஃப்ரண்ட்டு பேக்கு எஃப் பின்னு சொல்கிறோமோ அதை ஏன்னு சொல்லி நான் அகலத்துக்காக ஒரு மென்ஷன் பண்ணி வச்சுக்கிறேன், நம்ம ஒரு புரிதலுக்காக. இப்போ அந்த ஏ இருக்கு இல்லையா, அதை வந்து ரொம்ப உள்ளே கொண்டு வந்துட்டோம்னா இவங்களுக்கு ஷோல்டர் கலராது. ஏன்னா நம்ம சொல்லியிருக்க கான்செப்ட் அது தானே. நம்ம விஷயம் முக்கியமான சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, மைனஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். அப்போ இந்த இடத்துக்கு இதை மைனஸ் பண்ணிகிட்டே வருவோம். அந்த மைனஸ் பண்ணிட்டே வரதுனால இதையும் நம்ம உள்ளே நகர்த்தி கொண்டு வந்துட்டே இருந்துட்டு ரொம்ப உள்ளே கொண்டு வந்துட்டோம்னா, அந்த இறங்கக்கூடாதுன்றதுக்காக கொண்டு வந்தோன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக போடும்பொழுது திறக்கும். இப்படி ரொம்ப திறக்கும்போது ரொம்ப சுருக்கம் வரும். ஏன்னா லிமிட்டாக இருக்கணும், ஒரு லிமிட்டு தான். லிமிட்டுக்கு மேலே அந்த ஏவை வந்து உள்ளே கொண்டு கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அது கூட நான் தனி காலையில் போட்டிருக்கேன். நம்ம தொடர்ந்து வேறு பழைய இதிலெல்லாம் போய் தேடி பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள், நிறைய விஷயங்கள் நம்ம பகிர்ந்துருக்கோம். அதை பார்த்துக்கோங்க சரியா. இப்போ இதை நான் ஒரு 3 தீர்வு பண்ணலாம் அப்படின்னு சொன்னது என்ன அப்படின்னா, இந்த ஷோல்டருடைய இந்த ஏ இருக்கு இல்லையா, இந்த ஏ பகுதி வந்து
ஒரு எவ்வளவு கரெக்டாக வைக்கணும், அந்த 6 வைக்கணுமா 6.5 வைக்கணுமான்னு சரியாக கணக்கு வச்சுருங்க. நம்மளோட பாடி அந்த நெக்குக்கு தகுந்த மாதிரி கணக்கு வச்சு வச்சிடலாம். அப்போ ஒரு காலேஜ் அந்த நான் அந்த 6.5 வச்சு இங்கேயே நிற்கணும், போட்டாலும் அந்த ஒரு லிமிட்டாக தான் லேசாக திறக்கணுன்ற கணக்கு வச்சு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி அகட்டி வச்சுருக்குங்க. மேக்ஸிமம் வந்து இவங்களுக்கு கிராஸ் கட்டிங் வேண்டாம், ஸ்ட்ரெயிட் கட்டிங் போடலாம் சரிங்களா. ஸ்ட்ரெயிட் கட்டிங் போட்டுட்டு அதே மாதிரி இந்த மாதிரி ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு ஸ்ட்ரெயிட் கட்டிங் போட்டுட்டு ஃப்ரண்ட்டை 4 பங்காகவே வைக்கலாம், மைனஸ் கூட பண்ண வேண்டாம். 4 பங்காக கூட வச்சுட்டு இந்த பக்கம் மைனஸ் பண்ணணும், இங்கே மைனஸ் பண்ணாமல் இந்த பக்கம் மைனஸ் பண்ணணும். இந்த சைடில் ஃப்ரண்ட்டை மைனஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்களா, அந்த மைனஸை இங்கே பண்ணணும். இங்கேன்னா நம்ம 2 இன்ச்சுலாம் மைனஸ் பண்ண வேண்டாம், 1 இன்ச்சு 6 இன்ச்சு இந்த பக்கம் 6 இந்த பக்கம் 6 இன்ச்சு கூட பண்ணிக்கலாம். அவங்களுக்கு அந்த மைனஸ் பண்ணதுக்கான அந்த ஃபீல் கொடுக்கணும். ஆனால் ஸ்ட்ரெயிட் கட்டிங்காக இருக்கணும், கிராஸ் கட்டிங் வேண்டாம். ஸ்ட்ரெயிட் கட்டிங்காக இருக்கணும், கிராஸ் கட்டிங் தேவைன்னா போட்டுக்கலாம். கிராஸ் கட்டிங்லேயும் நம்ம அந்த மாதிரி பண்ண முடியும். இருந்தாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஸ்ட்ரெயிட் கட்டிங்கில் பண்ணுங்கள். ஸ்ட்ரெயிட் கட்டிங் பண்ணிவிட்டு இந்த நெக்கை வந்து இங்கே வந்து ஏ வந்து இங்கே இருக்கு இல்லையா, ஏ இருக்கு இல்லையா, இதிலேருந்து லேசாக அப்படி கொஞ்சம் அப்படி அழகாக கொண்டு வந்துடுங்க. நேராக வராமல் கொஞ்சம் அப்படி அகட்டி கொண்டு வந்துடுங்க. இது இறங்கக்கூடாது, அப்படியே நிற்கணும் அந்த இடத்துல. ஆனால் இந்த ஷோல்டர் சரியான அளவில் உள்ளே வந்துடணும். இப்போ 15 இருக்குன்னா நம்ம வந்து அப்படியே உள்ளே கொண்டு வந்து உள்ளே கொண்டு வந்து கணக்கு போடுவோம் இல்லையா. அப்போ அந்த இடத்துல வந்து நமக்கு இங்கே வந்து ஒரு 10 10.5 அப்படின்ற மாதிரியான வந்து இந்த இடத்துல வந்து இருக்கிறது கம்மியாக இருக்கும். ஒரு 1.5 1.75 இன்ச்சு தான் அந்த இடத்துக்கு வரும். அந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டோம்னா அப்போ இந்த இடத்த மைனஸ் பண்ண அந்த ஷோல்டர் கலர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, அப்படி நிற்கும். இங்கேயும் கரெக்டாக நிற்கும், இப்படி நிற்கும், இப்படி வந்து உட்காரும். அப்படி திறக்க வேண்டிய தேவை கம்மியாயிரும். இந்த திறக்கிறது இறங்க வேண்டிய தேவை வர்றதுனால தான் இந்த சுருக்கம் வருது. இந்த இறங்க விடாத அளவுக்கு நம்ம அந்த கணக்கு வச்சு பண்ணிட்டோம்னா சரி, அப்படி எல்லாமே பண்ணுறோம். அதுக்கப்புறம் இன்னும் வேறு இன்னும் அது மாதிரி தைக்கிறதுலையும் நுணுக்கம் இருக்குது. அப்போ திரும்பவும் இறங்குது அப்படின்னா தைக்கிறது என்ன பண்ணணும்னா, இந்த உள்ள பீஸ் இருக்கு வருதுல, இந்த கழுத்து பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கழுத்து பீஸை இந்த பீஸ் உள்ளே கொடுத்துருக்கோம்ல, இந்த பீஸ் தைக்கும் பொழுது இந்த பீஸ் தைக்கும்போது இங்கேருந்து இங்கே வரைக்கும் இந்த பக்கம் இருந்து ஒரு 2 இன்ச்சுக்கு முன்னாடி இந்தலேருந்து 2 இன்ச்சுக்கு முன்னாடி தாண்டி இந்த சென்டர் ஷோல்டர் கட்டிங்கிலேருந்து 2 இன்ச்சு 2 இன்ச்சுக்கு ஆரம்பித்து இங்கேருந்து வரும்போது இங்கெல்லாம் இழுக்கக்கூடாது, எதுவுமே செய்யக்கூடாது. இந்தருந்து 2 இன்ச்சுக்கிட்ட இந்த பக்கம் 2 இன்ச்சுக்கிட்ட இந்த கழுத்து பீஸை மட்டும் கொஞ்சம் இழுங்க, கொஞ்சம் டைட் பண்ணுங்கள். அதாவது இழுத்தா ரொம்ப இழுத்து இந்த சுருக்கம் வரக்கூடாது, ஆனால் இழுக்கணும், லைட்டாக இழுத்துக்கோங்க. இப்போ நம்ம நார்மலாக வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், சேம் ஹவுஸ் செய்யுங்க, ஆட்டோமேட்டிக்காக கீழ் துணி வந்து கொஞ்சம் சுருங்கிக்கிட்டே வரும் அப்படி சொல்லியிருக்கேன். அந்த இது வந்து ஒரு உள்ளே வந்து ஸ்டிப்புக்காக அது ஒரு பிடிமானமாக தான் இருக்கும். இது வந்து ஒரு பிடிமானம் தான், நிறைய பேர் அடிச்சு திருப்பிங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து இந்த ஷோல்டர் ப்ராப்ளம்னா ரொம்பவே வரும். அடிச்சு திருப்பதில் வந்து அந்தளவுக்கு பேலன்ஸே கிடைக்காது, இருக்காது, ஃபிட்டிங் இருக்காது, உட்காராது அப்படியே. அதனால் இது வந்து நல்லா ஒரு அழுத்தம் கொடுத்து அவங்களை உடம்போட ஒட்டுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இந்த மாதிரி உள்ள பீஸ் வச்சு தைக்கிறது, கேன்வஸ் வச்சு தைக்கிறது, பீஸ் வச்சு தைக்கிறது, ஒரு ஸ்டிப்னஸ் கொடுக்குறது தான் இதெல்லாமே. அப்போ இந்த பீஸ் இந்த மாதிரி தைக்கும் பொழுது அந்த இடத்துல மட்டும் இழுத்துட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளே இங்கே வந்து ஒரு டைட் இப்போ நம்ம கடைசியாக இந்த ஷோல்டர் இப்படி பிடிச்சி கொடுத்தா எப்படி ஒரு ஃபீல் கிடைக்கும், இப்படி பிடிச்சி கொடுத்தா ஒரு கொடுக்குறோம் நம்ம கொஞ்சம் பிடிச்சி கொடுப்போம்ல, அந்த ஃபீலிங் வந்து அதில் கிடைக்கும் சரிங்களா. அந்த டைட் வந்து இதிலே கிடச்சிடும், நம்ம பிடிச்சி தர வேண்டியதில்லை, ஆனால் டைட்னஸ் கிடச்சிரும், ஒரு டைட்டு ஃபிட்டிங் வந்து கிடச்சிரும் இந்த இடத்துல வந்து இந்த வரைக்கும் இழுத்துட்டான். அதே மாதிரி இந்த சைடும், ஆனால் இங்கெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது, இங்கே எப்பவும் போல் அழகாக கொண்டு போயிடணும். எந்த இடத்துல மட்டும் அது ஒரு வழியில் நம்ம டைட் பண்ணலாம். ஷோல்டர் பிரச்சனை வர்றவங்களுக்கு அந்த கிராஸ் ஷோல்டர்னு இல்லை, எந்த ஷோல்டருக்கு பிரச்சனை வந்தாலுமே அந்த மாதிரியும் பண்ணலாம். ஆனால் அதிக அளவுக்கு அதிகமாக எழுத்து இந்த சுருக்கத்தை காட்டுற அளவுக்கு கொண்டு வந்துடக்கூடாது சரிங்களா. இப்போ அது ஒன்று. அதுக்கப்புறம் ஷோல்டர் வந்து நம்ம பட்டன் வைக்கிறது மூலமாக உள்ளே வந்து அவங்க இன்னும் யூஸ் பண்ணுறவங்களாக இருந்தால் ஷோல்டர் பட்டன் வச்சு அதுக்குள்ளே லாக் பண்ண வைக்கலாம், வேறு வழி இல்லை. இதெல்லாம் எவ்வளோ பண்ணி இன்னும் லைட்டாக இறங்குற மாதிரி இருக்குன்னா அந்த ஆப்ஷன் ஷோல்டர் பட்டன் வச்சு கொடுத்துட்டு நீங்கள் அதுலேயும் கொஞ்சம் லாக் பண்ணிக்கோங்க, ஏன்னா உங்களோட ஷோல்டரோட வடிவம் வந்து அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுனால அதையும் ஒன்று சொல்லிடலாம், அது ஒரு ஆப்ஷன். இந்த மாதிரி அதுக்கடுத்தது வந்து இப்போ அவங்க வந்து ரொம்ப லோ நெக்கு இருக்கா, ரொம்ப லோ நெக்கு கேட்குறாங்களான்னு பார்க்கணும். ரொம்ப லோ நெக் இல்லை வேண்டாம், நார்மலாக எனக்கு ஷோல்டர் பிரச்சனை சரி பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் பேக் நெக் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே தூக்கணும். இப்போ இவங்களுக்கு எதுக்காகன்னா வந்து வேறு அந்த கிராஸ் ஷோல்டர் வேறு வழி இல்லை, இப்படி இல்லை, இத்தனை ஆப்ஷனுமே பண்ணலாம், இவ்வளவும் பண்ணலாம். அதே வந்து இப்போ காலருக்கு வந்து அவங்களுக்கு கன்ஃபார்மாக ஷோல்டர் இறங்காது, ஏன்னா காலர் வந்து க்ளோஸ் ஆகிடுது. அதே மாதிரி ஹை நெக் இருக்குன்னா ஹை நெக் எப்படி பார்த்தீங்கன்னா ஹை நெக் வச்சு கொடுத்தா கூட ஷோல்டர் பிரச்சனை வரவங்களுக்கு இருக்குது. அது எதனால் அவங்களுக்கு எதனாலனா இங்கே கிராஸ் எடுத்துருக்க மாட்டாங்க, இந்த ஹை நெக் தூக்க இங்கே வந்து கிராஸ் எடுக்கலாம், ஷோல்டர் கொஞ்சம் வளர்த்து வர கிராஸ் எடுக்கலாம். ஏன்னா அவங்க கிராஸ் ஷோல்டர் வரும் பாருங்கள், நீங்கள் ரெடிமேட்லாம் பார்த்தீங்கன்னா ரெடிமேட் டாப்புங்கெல்லாம் எடுத்திங்கன்னா பிராண்டட் ஐட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஹை நெக் தான் க்ளோஸாக தான் வச்சிருப்பாங்க, ஏன்னா யாருக்குமே ஷோல்டர் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்றது தான் அதுமாதிரி வைக்கிறது அவங்க கம்பல்சரி எல்லாருமே போட்டுக்கிட்டு. அப்போ அதில் பாருங்களேன் கிராஸ் நல்லாவே எடுத்திருப்பாங்க, நல்லா கிராஸ் எடுத்திருப்பாங்க, இந்த இடத்துல வந்து நல்ல கிராஸ் இங்கே இருக்கோ இங்கேயும் கிராஸ் எடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி கிராஸ் எடுத்தும் அவங்களுக்கு செட் பண்ணலாம். இப்போ அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இந்த மாதிரிலாம் பண்ணலாமா, இதில் இப்படி இந்த இடத்துல எனக்கு இப்படி தான் வேணும், இப்படிலாம் பண்ணியும் என் உடல் வாக்குக்கு வரல அப்படின்னா அந்த மாதிரி வாய்ப்பும் இருக்குது, ஒரு ஆப்ஷனும் இருக்குது சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம இந்த பேக் நெக்கு சப்போஸ் லோனில் தான் லோவாக தான் கேட்டிருக்காங்கனே வச்சுக்கிடுவோம், இந்த லோவாக தான் கேட்டிருக்காங்கன்னா நான் சொல்லியிருக்கேன்ல அந்த ஏ வந்து ஒரு அகண்டி வச்சுட்டோன்னா
உள்ளே வந்து இப்படி அந்த அந்த திறந்து கொடுக்க தேவையில்லாத அளவுக்கு இப்படியே கொஞ்சம் டீப் கொண்டு வந்து அப்படியே கொண்டு வந்துட்டு சேஃபாக கொண்டு வந்துட்டு இங்கே கட்டிங்கிலேயே கிராஸ் எடுக்கலாம். கட் பண்ணும்போதே இதில் வந்து கிராஸ் எடுத்துடலாம். லைட்டாக ஒரு உளுத்து உள்ள அழுத்து இங்கே கம்மியாக வச்சு அங்கே கிராஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த கழுத்து பீஸ் அடிக்கிறதுக்கும் அதுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஆனால் நான் அந்த கழுத்து பீஸ்லேயே உட்கார வச்சிடலாம், அவங்களுக்கு வந்து டைட்டாக கொடுத்து உட்கார வச்சிடலாம். அப்படி இல்லைனாலும் அந்த லேசாக அதில் ஒரு கிராஸ் எடுத்துட்டு அதை அப்படியே ஃபிட்டிங் கொடுக்கும்பொழுது அந்த இறங்குற தன்மையை முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் சரி பண்ணலாம். அந்த ஏவோ கணக்கு பண்ணுறதுலையும் இந்த கழுத்து பீஸை இழுத்து அடிக்கிறதுனாலையும் இந்த சோல்டு பிரச்சனைகளை நிறைய விஷயங்களை அந்த கரெக்டாக அந்த கழுத்தை கொண்டு வந்து இப்படி உட்கார வைக்கிறது மூலமாக திறக்கிற தன்மை தேவையான அளவு மட்டும் திறந்தால் போதுன்ற அளவு வச்சிட்டோம்னா ஓகே. அந்த ஃப்ரெண்டு இருக்குது, அதே மாதிரி ஃப்ரெண்டு வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், இங்கே மைனஸ் பண்ண சொல்லியிருக்கேன், ரெண்டு நாலு பங்காகவே போட்டுக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம இதை வந்து ரொம்ப இப்படி இழுத்து இப்படி இழுத்து கொண்டு வந்தாலும் சுருக்க வந்துடும் அவங்களுக்கு. அதே மாதிரி இங்கே இருக்கிற இப்படி இறங்குற தன்மை வந்து ரொம்ப அதிகப்படுத்தும், அந்த இறங்குறதுனால தான் அவங்களுக்கு வருது. அதனால் அந்த ஃப்ரெண்டோட இது வந்து கிராஸ் கட்டிங் நாலு பங்கு போட்டு இங்கே வந்து சமமாக வச்சுட்டு இந்த பக்கத்தில் மைனஸ் பண்ணோம்னா அப்போ அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அந்த திறக்கிற கரெக்டாக இந்த இது நகரும். இங்கே மைனஸ் ஆகும்போது இங்கே நகரும், இங்கே வளரும், வளர்க்கும் அகலமாக அகலமாக இங்கே நகர்ந்துகிட்டே இருக்கும். அப்போ உட்கார அப்படியே, அதாவது எல்லாருக்கும் அது செட் ஆகாது, ஒரு ஒருத்தருக்குமே ஒரு ஒரு மாதிரி இருக்குது. இதை மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கட்டும், இப்போ அந்த சகோதரியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லட்டும். நீங்களும் அது மாதிரி ஒரு சில விஷயங்களை கவனிங்க, இதன் மூலமாக நிறைய பாயிண்ட்டுகள் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் இப்போ நம்ம வந்து இதெல்லாமே இப்போ சரியாக இதுதான் கரெக்டான வழி நான் சொல்லலை, இதுக்கும் இப்படியும் ஒரு தீர்வு இருக்குது, அதை முயற்சி பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறேன். சரிங்களா, நம்ம இப்போ இவ்வளோ நேரம் பேசின விஷயங்கள் வந்து கம்பல்சரி இப்படி தான் அப்படின்றது. இதே நூல் பைப்பிங் கூட வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த நூல் பைப்பிங்கில் கூட அவங்களுக்கு பைப்பிங் வைக்க கொடுத்து கழுத்து பீஸுக்கு பதிலாக த்ரெட் பைப்பிங் கொடுக்குறோம்ல, அந்த த்ரெட் பைப்பிங்லேயும் நம்ம வந்து அந்த டைட் கொடுக்கலாம். அந்த நூல் கொடுத்துருக்கோம்ல, அந்த நூலை வந்து இவங்க கொஞ்சம் டைட்டாக பிடிச்சி டாக் அடிச்சிடணும். இந்த ஷோல்டர்லேயே ஷோல்டர்லேருந்து ஆரம்பிக்கிறதும் இருக்குது, இங்கேயும் ஆரம்பிக்கிறது இருக்குது, நம்ம ஃபுல்லாக வைக்கிறவங்களும் இருக்காங்க. இப்போ ஃப்ரண்ட்டு பேக் தனித்தனியாக வச்சு ஷோல்டரில் ஏற்றுறது இருக்குது. அப்போ அதுலேயும் நம்ம வந்து கொஞ்சம் டைட்டு அந்த நூலை இழுத்து கொஞ்சம் டைட் பண்ணி ஃபுல்லாகவே வைக்கிறோம் இல்லை, இங்கே ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் இழுத்துட்டு டாக் அடிச்சிடணும். அந்த நூல் வந்து உள்ளே படிமானமாக இருக்கும் அவ்வளோதான். ஆனால் நூலில் விட இந்த துணி வந்து ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கும். நூல் பைப்பிங் வச்சாலும் உள்ளே துணி கொடுத்து வைக்கலாம், நம்ம வச்சு இப்போ காமிச்சல்ல, அதே மாதிரி உள்ளே துணி கொடுத்து வச்சு அந்த துணியோடைய தன்மையை நல்லா கரெக்டாக பயன்படுத்தினோம்னா அதை இழுக்கிற மாதிரி வருது. அந்த படிமானமாக அது என்னென்னா அது ஒரு இழுத்து பிடிக்கிற மாதிரியான தன்மை தான் கரெக்டாக வரும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம முயற்சி பண்ணி பாருங்கள் இது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நான் என்ன நிறைய பேருக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்துருக்கேன், ஆனால் நான் மூணு விதமாக நாலு விதமாக அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க, நான் அந்த மாதிரி தான் செஞ்சு கொடுப்பேன். கிராஸ் ஷோல்டர் வந்து நிறைய பேருக்கு நம்ம கடைக்கு வரலை, ஒரு மூணு நாலு கஸ்டமர் தான் எனக்கு அந்த ரொம்ப கிராஸ் ஷோல்டர் வந்திருக்கு. அவங்க மேக்ஸிமம் வந்து ஹை நெக்கு வேணும்னு கேட்க மாட்டாங்க, லோ நெக்கு தான் கேட்பாங்க. அப்போ அந்த லோ நெக்கில் நான் அந்த மாதிரியான எடுத்து அந்த கிராஸ் கொடுத்து அந்த திறக்கிற தன்மைக்கு தகுந்த மாதிரி அந்த ஏ வந்து அதெல்லாம் சொல்லிடுவேன் நான் அவங்களுக்கிட்டே. கொஞ்சம் ப்ராட் நெக்காக வச்சால் தான் உங்களுக்கு செட் ஆகும், ஆனால் இறங்காத மாதிரி நான் வச்சு தந்துடுறேன், ப்ராட் நெக்கு தான் வரும் பரவாயில்லையா அப்படின்னா ஓகே, ஆனால் எனக்கு வந்து இந்த ப்ராப்ளம் வரக்கூடாது இது மாதிரி வைங்க. ஏன்னா அவங்க உடல்வாக அந்த மாதிரி இருக்கும். இப்போ இவங்களோட உடல்வாக எப்படின்னு தெரியல, சரி பார்ப்போம். இது அவங்களுடைய கமாண்ட்லேயே இவங்க முயற்சி பண்ணிவிட்டு கமாண்டில் சொல்லட்டும். நன்றி.